வெல்கம் டு மகின் வியூஸ். மகின் வியூ சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள レッド கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ள என்டர் ஆகலாம். காதல் மன்னனா நானும் கண்ணனாய் தோன்றி நீ அவதாரமாய் கூடை வெப்பத்தில் கோயில் தெப்பத்தில் ஆடலாம் விளையாடலாம். வாவ் வரே வாவ் பத்துக்கா, உங்க பாட்டு சும்மா பட்டை கலப்புது. அடப்படி சும்மா பண்ணேன். ஏக்கா என்ன அப்படி சொல்லிட்டிய? செமையா பாடுறியக்கா. நான் தான் வழக்கமா பாடிட்டேன். இன்னைக்கு என்ன நீங்க பாடுறிய? அட போடி, டிவிய போட்டா இந்த பாட்டு, செல் எடுத்தா இந்த பாட்டு, ரேடியோ போட்டால இந்த பாட்டு, தெருல போற ஆட்டோ பைக்ல கூட இந்த பாட்டு. எம்மம்மம்மா, சரி போனா போகுதுன்னு பஸ்ல ஏறனா பஸ்லயே இந்த பாட்டு, ஒரே இந்த பாட்டு தான். எங்க பார்த்தாலும் ட்ரெண்டிங் சாங்னா சும்மா வாக்கா? இப்படிதான் ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆள் ஆளுக்கு போட்டு ஆட்டம் தான். டிக்டாக், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், எல்லா ஸ்டேட்டஸ்ல இந்த பாட்டு தான்க்கா. வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம், இப்போதும் எப்போதும் தொட்டு பேசும் இந்த பொண்ணோட சகவாசம். ஏண்டி கருணை முக்கியா இருக்குடி, அழகா இருக்கு அந்த பாட்டு. படிக்க சொன்னா ரீட் பண்ணிடு. என்ன இது, என்ன பாடம் நினைச்சியா எஸ்ஏ நினைச்சியா? காதல் மன்னனாய் நானும் கண்ணனாய் தோன்றி நீ அவதாரமாய். ஓகே ஓகே பரவாயில்லடி. அம்மா எத்தனை ஓடி பொம்மைக்கு செல கட்டி விட்டுருக்கானு பாரு. இந்த நம்ம பிள்ளையில கூப்பிடுடி, இதுல ஒரு ஆப் சரியா பார்த்து அவளுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஏக்கா இங்கன கிடக்கலாம் சேலக்கா, அந்த கண்டம் கிடையாசியா கிடக்கிறதா? ஆப் சரியானாக்கா இருக்குக்கா. இந்த எவ்வளவு எங்கடி வா போய் சொல்லிட்டு வருவோம். ஏக்கோ அத பாருங்க, நம்ம மைசரி மாதிரி இருக்கு. ஆமாடி அவதான். ஏண்டி அதான் பாத்து பாக்காத மாதிரி பேசிட்டு இருந்தியா? நாங்கெல்லாம் சேர்ந்து விளையாடி ஏன் மோளும் இந்த கடைக்கு தான் வரணும்னு அடம்பிடிச்சாலும் ரெண்டு வரும். நான் முத வந்துட்டேன், இவ எப்ப வந்தாங்க எனக்கு தெரியவே சேர்ந்து பாத்துக்க. நான் தெங்காசியில இருக்க கடைக்கு போகணும் தான் சொன்னேன். ஏன் அவ தான் இங்கதான் வந்தாவனு அடம்பிடிச்சிட்டா பாத்துக்க. பத்திராளியக்கா வரது எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் ஒன்னாவே வந்திருந்திருப்பேன். ஓஹோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்தியே நானு நினைச்சிட்டேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு இருக்கு பே உள்ள ஏக்கா நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த கடைக்கு தான் வரப்போறேன்னு தெரியாது, பிள்ளைகளுக்கு மட்டும் எப்படிக்க தெரியும்? உங்க மக்க நல்லா இருக்கா, தாவணி போட்டு அப்படியே அழகு தேவதை மாதிரி விட்டாலுமா? ரொம்ப நல்லா இருக்கேன் பாக்கறதுக்கே. அதான் அப்பலே அம்மா தாவணி இருந்தேன் கேட்டீங்களா? ஈ பூமாரி உன் தாவணி ரொம்ப அழகா இருக்கட்டி. ஏன் நான் போட்ட குட்டி எங்க காந்தல? வீட்டுலதான் மல்லு கட்டி தானே இங்க
அட வளைந்து வளைந்து நெளிந்து நெளிந்து வாராய், நீ மங்காத மகராசி அட தாவணி கிட்ட பிறந்தவளே, நீ வந்த இடம் வளமாக சென்ற இடம் சிறப்பாக. ஹாய் மம்மி, ஹவு இஸ் இட் மை தாவணி? தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, கை முளைச்சி கால் முளைச்சி ஆடுது அது பாட்டுக்கு, கண்ணா கண்ணா மூச்சி அட கண்ணா பின்னா பேச்சு. ஆண்டி நீங்க சரியான ஆளுதான், நாங்களும் தான் தாவணி கட்டினோம், எங்களுக்கு எல்லாம் பாட்டு இல்ல, உங்க பொண்ணுக்கு மட்டும் நல்லா நிறைய பாட்டு பாடுறீங்களே. இதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, அழகா இருக்கேளு. ஆண்டி இவ தாவணி கட்டிருக்க பார்த்தா சின்ன வயசுல ஒண்ணு பாக்குற மாதிரி அப்படியே இருக்குடி. எப்படின்னு பார்த்தனாலே வயசு வந்துருவான்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. ரதி, எஸ் ரதிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே ரதி. நீண்ட நீண்ட காலம் நீடூடி வாழ எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நதியா, நிஷ்வா, செரின், யோகி, ஸ்ரீ செல்வராஜ், சத்யா, ரக்ஷனா, ஜெய்குமரன், சரண்யா, சந்தியா, சகானா, பி அருணாதேவி, ரித்திகா, ஸ்ரீ தனுஸ்ரீ, உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். மகளே, இதே மாதிரி தொடர்ந்து எல்லாரும் நம்ம வீடியோ பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.